ரெண்டு முட்டை உப்பு போட்டு வேக வைத்து தோல் உரித்து வைக்கவும். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாக்கவும். நறுக்கிய வெங்காயம் ஒன்று பொரிக்கவும். சிவக்க பொரிக்கவும். நறுக்கிய பூண்டை சிவக்க பொரிக்கவும். காய்ந்த மிளகாயை சிவக்க பொரிக்கவும். வெங்காயத்தை பொடிக்கவும். பூண்டை பொடிக்கவும். மிளகாயை பொடிக்கவும். வேக வைத்த முட்டையை சிறிது வெட்டவும். பொடித்த மிளகாயை முட்டையில் வைக்கவும். சிறிது உப்பு கரைசல் விடவும். எலுமிச்சை சாறு சிறிது விடவும். புளி கரைசல் சிறிது விடவும். முட்டையில் பொடித்த வெங்காயம் பூண்டு வைக்கவும். சிறிது கொத்தமல்லியை வைக்கவும். அத்தோ முட்டை மசாலா தயார்.